ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை வில்லேஜ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிஎட் எக்ஸாம் செமஸ்டர் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து செமஸ்டர் எப்படி பண்ணோன்னா, எங்களுக்கு கொரோனா பீரியடில் வந்ததுனால நாங்கள் செமஸ்டர் வந்து வீட்லேயே தான் பண்ணோம். அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் எங்களுக்கு நடந்துச்சு. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, மார்ச் மந்தில் தான் நடந்துச்சு. கம்மிங் 2021 பிஎடோட செமஸ்டர் பேட்டர்னே மாறிச்சு, சரிங்களா? ஸோ வந்து அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் பேஜ் வந்து செமஸ்டரில் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண். இது வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரே பக்கத்தில் இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுறதே கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் கோடு, அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம் நடந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அதில் தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் பண்ணும்போது தடுமாற்றமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். நான் ரெண்டாவது பேப்பர் மூணாவது பேப்பரில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பண்ணுங்கள். யாருமே அப்படியே தடுமாறிட்டு பண்ணாதீங்க. அது ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு தப்பாயிடுச்சுன்னா இன்னொரு பேப்பர் தரமாட்டாங்க. ஸோ வந்து அதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமையாக அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு எக்ஸாம் ஹாலில் பண்ணுங்கள். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து மொத்தம் நம்மளுக்கு 40 பேஜஸ் இருக்கும் எக்ஸாம் பேப்பர். அதாவது கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 1 மார்க் இருக்கும், 3 5 மார்க் எழுதணும், 6 10 மார்க் எழுதணும், சரிங்களா? சாரி 5 10 மார்க் எழுதணும். அதாவது 1 மார்க் மொத்தம் 5 கேட்பாங்க, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். 5 மார்க் மொத்தம் 3 5 மார்க் நம்ம எழுதணும். அதே மாதிரி 10 மார்க் பார்த்திங்கன்னா 5 10 மார்க் நம்ம எழுதணும், சரிங்களா? மொத்தம் 40 பேஜஸ். நீங்கள் வந்து 1 மார்க்குக்கு 1 பேஜ் கம்பல்சரி, 1 பேஜில் நீங்கள் 1 மார்க் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். 1 மார்க்குக்கான இது 1 பேஜ். செகண்டு பார்த்திங்கன்னா இது, அதாவது 5 மார்க். 5 மார்க் நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 3 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணோம், 3 5 மார்க்குக்கு நீங்கள் 3 பேஜஸ் வந்து விட்டுக்கோங்க. 3 பேஜஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி, 1 5 மார்க்குக்கு 3 பேஜ், இன்னொரு 5 மார்க்குக்கு 3 பேஜ், இன்னொரு 5 மார்க்கு 3 பேஜ், மொத்தம் வந்து 9 பேஜஸ் ஆகிடும், சரிங்களா? அதே மாதிரி நான் எப்படி 5 மார்க் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு குறிப்பு சட்டகம், தமிழ் மீடியமாக இருந்தால் ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் என்ன எழுதுறீங்க, கன்க்ளூஷன் என்ன, அதுக்குள்ளே கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இது வந்து கம்பல்சரி, ஓகேங்களா? அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி 5 மார்க் அண்ட் எவ்ரி 10 மார்க்குக்கும் நீங்கள் கம்பல்சரி சினாப்சிஸ் போடணும். நீங்கள் அப்படி சினாப்சிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 பேஜ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு தான் இது, ஈஸியாக பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு. உங்களால் வந்து கலர்லாம் பண்ண முடியாது அந்த இடத்துல, நீங்கள் வெறும் ஒரு சின்னதாக ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் முன்னுரை, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அது கண்டென்ட்டு, லாஸ்ட்டில் ஒரு முடிவுரை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பென்சிலில் இல்லைன்னா ஒரு ஸ்கெட்சில், கலர் ஸ்கெட்சில் ஒரு கட்டம் போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி பூ போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், சரியா? போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் எழுதணும். நீங்கள் வந்து 5 மார்க்கு இது மாதிரி பண்ணிவிடுங்க. 5 மார்க்குக்கு மொத்தம் 3 பேஜஸ், அவ்வளோதான். இந்த மொத்தம் 3 பேஜாக அதை பாருங்கள். 6வது 5 மார்க்கு இங்கே பாருங்கள், இதில் போட்டிருப்பேன் பேப்பரோட எஜ்ஜில். 6வது 5 மார்க்கு த 1 2 3, மொத்தம் 3 பேஜ் எழுதியிருக்கேன்னா. அதே மாதிரி இப்போ 10வது 5 மார்க்கை வந்து நான் எழுத போகிறேன். 10வது 5 மார்க் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சினாப்சிஸ் போட்டுக்கோங்க. சினாப்சிஸ் வந்து உங்களோட ஓனாக நீங்கள் எப்படி போடலான்னு யோசித்து, ஒரு பூவோ இல்லை ஒரு ட்ரீயோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிரேப்ஸு இல்லை அந்த மாதிரி மேங்கோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அது ரொம்ப உங்களால் யோசிக்க முடியலன்னா சின்னதாக ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டம் போட்டுட்டு அதில் வந்து முன்னுரை முடிவுரை எழுதிட்டு அது உள்ள என்ன கண்டென்ட்டோ அதை எழுதிக்கோங்க. 10வது 5 மார்க்கு 1 பேஜு, அதுக்கப்புறம் 2 பேஜு, அதுக்கப்புறம் 3 பேஜ். 10வது 5 மார்க் மொத்தம் 3 பேஜ் எழுதியிருக்கேன்னா, அதே மாதிரி 11வது 5 மார்க் என்ன இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு சட்டகம் போட்டுட்டேன், குறிப்பு சட்டகம் போட்டு இது 1 பேஜு, இது 1 பேஜு, இது 1 பேஜ், மொத்தம் 3 பேஜ். எனக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 பேஜ் எழுதிக்கிறேன்ப்பா. எக்ஸ்ட்ரா 1 பேஜ் நான் வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் 5 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 பேஜ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 10 மார்க்கில் நீங்கள் 1 பேஜ் வந்து கம்மி பண்ணிக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 8வது 5 மார்க் எழுதியிருக்கேன்.
இதுக்கும் இதே சின்னதாக எனக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு சினாப்சிஸ் போட்டு வச்சுருக்கேன். சினாப்சிஸ் போட்டுட்டு அதை வந்து ஒரு நாலு பேஜ் எழுதிட்டுருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச 5 மார்க் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 4 பேஜ் எழுதிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 10 மார்க்கில் வந்துட்டுருக்கேன், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 10 மார்க் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி 10 மார்க் வந்து நீங்கள் 6 பேஜஸ் எழுதுனா மட்டும்தான் உங்களால் வந்து 40 பேஜஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ட்ராயிங்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பேஜஸ் வந்து கவர் பண்ணலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி சினாப்சிஸ் எழுதிட்டேன். சினாப்சிஸ் எழுதிட்டு 1, 2, 3, 4, 5, 6 பேஜஸ் வந்து எழுதியிருக்கேன். 6 பேஜஸ் ஒவ்வொரு 10 மார்க்குமே நீங்கள் வந்து கம்பல்சரி 6 பேஜஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ஃபில் ஆகிடும். அதே மாதிரி நான் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கலர்லலாம் பிஎட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, இல்லைன்னா நீ ஏதாச்சும் டிகிரி படிச்சிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து பேப்பர் வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதில் வந்து ரொம்ப கிஜி கிஜனெல்லாம் இல்லாமல், பூவெல்லாம் எதுவும் போடாமல், ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எதுவுமே போடாமல் நீங்கள் வந்து ஒரு பிளாக் பென் ஒரு ப்ளூ பென்னை வச்சு நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி அந்த பேப்பரை வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பிஎடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெட் அண்ட் க்ரீனை தவிர எல்லா கலரும் அதில் யூஸ் பண்ணலாம். இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பிங்க்கு கலர். அதாவது இந்த தெளிவுபடுத்துதல், ஆழ்ந்த விழிப்புணர்வை அதிகரித்தல், மறு வியப்படுத்துதல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பிங்க் கலர் பெனில் வந்து எழுதியிருக்கேன். பிங்க் கலர் பெனில் எழுதியிருக்கிறது நான் பிடிஎஃப் எடுத்து அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அது ரெட் கலரில் தெரியுது. நிறைய பேர் வந்து நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரெட் கலர் கிடையாது, அது பிங்க் கலர். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ளவர் போடுறீங்க, அந்த ஃப்ளவரில் வந்து அதுக்கு கீழே இலைலாம் வரும்ல, அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ளவருக்கும் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அந்த இலைகள்லாம் வரும் பார்த்திங்களா, இலைகள் கிளைகள் அதெல்லாம் வர்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த ரிட்டன் பேஜில் மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் எல்லா கலருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் கலர் பென்லேயே பாதி அங்கங்கே எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் கலர் பென்லேயே கூட எழுதலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். காம்பு இலை, அதாவது காம்பு இலைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு புல்லட்டின் போடுங்க. புல்லட்டின்னா இப்போ நான் ஒரு சின்னதாக குட்டி செம்பருத்தி மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சின்னதாக ஒரு புல்லட்டின், ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஸ்டார் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் வரலன்னா நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேப்பர் வந்து ஃபில் பண்ண முடியும். நீங்கள் பாயிண்ட்டாக இல்லாமல் அப்படியே சும்மா பேராகிராஃப் மாதிரி அடித்து அடிச்சு பேராகிராஃப் மாதிரி ஒன்று ஒரு இடத்துல தொடங்கி அந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் நீங்கள் பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு பேப்பரில் 22 லைன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒரு பேப்பர் ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க்கில் டார்க்காக ஏதாச்சும் ஒன்று அண்டர்லைன் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். அதாவது இந்த லோடோ 1985 இருக்குல்ல, அதை நான் வந்து எல்லோ கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து தமிழ், நீங்கள் தமிழ் ப்ரெசன்டேஷன் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பேப்பர் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டதுனால நான் வந்து என்னோடய பேப்பரே நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் வந்து தமிழ் மீடிய இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு எனக்கு வந்து திடீர்னு நான் வந்து இப்போது தமிழ் மீடியத்தில் எழுதும்போது எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் வரல, அந்த எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸும் வந்துது, மனசில் ஒன்று நினைக்கிறேன் எழுதும்போது வேறு ஏதோ ஒன்று எழுதுகிறேன், அந்த மாதிரிலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். என்னால் ஆன்லைன் எக்ஸாம் தான், ஆனால் பார்த்து கூட என்னால் எழுத முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு தமிழில் எழுதும்போது. ஏன்னா இங்கிலீஷ்னால் கொஞ்சம் தாராளமாக சரளமாக எழுதுவேன், எனக்கு கை கூட வலிக்காது. ஆனால் தமிழ்னு எழுதும்போது எனக்கு கை ரொம்பவே வலிச்சுது. ஸோ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக பண்ணலாம். கலர் கலராக யூஸ் பண்ணுங்கள், நிறைய டிசைன்ஸ் போடுங்கள், பேப்பர் ஃபில் பண்ண நீங்கள் 40 பேஜஸ், அதாவது இது இங்கே பாருங்கள் 40 பேஜஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 70 மார்க்ஸ் அபோவ் நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக 70 மார்க்ஸ் அபோவ்னு எடுக்கலாம். நானுமே எல்லாத்துலேயுமே வந்து 70 மார்க்ஸ் அபோவ் அண்டு 80 மார்க்ஸ் அபோவ் தான் நான் எடுத்திருக்கேன். கடைசியாக நான் சொல்கிறேன், 40 பேஜஸ் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மொத்தம் 40 pages ஒரு பேஜ் வந்து 1 mark விட்டுக்கோங்க. 5 5 mark 5 5 mark 3 3 pages எழுதுனீங்கன்னா அது 9 pages ஆகிடும். அதே மாதிரி 5 10 mark 5 10 mark நீங்கள் 6 pages வச்சு எழுதுனீங்கன்னா அது வந்து 1 6 6 2 12 3 18 4 24 5 6 30 வந்துடும். அதாவது 10 mark 30 pages போயிடும். அதே மாதிரி 5 mark நீங்கள் மொத்தம் 9 paper வந்து எழுதியிருப்பீங்க, அது வந்து 39 pages. 1 mark 1 page எழுதியிருக்கீங்களே, அது வந்து 1 page, அதாவது 40 pages வந்துடும். நான் தெளிவாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா நான் எக்ஸாம் எழுதுனதுனால எனக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது எனக்கு புரியும். பட் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் மறுபடியும் ஒரு வீடியோ தெளிவாக உங்களுக்கு நானே வந்து அப்படியே வாய்ஸ் கொடுக்காமல் உங்களுக்கு நானே தாராளமாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். புரியலன்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக எனக்கு தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.